அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சினிமாப்பேட்டை யூடியூப் சேனல் வீடியோல திருச்சிற்றம்பலம் திரைப்படத்துடைய ரிவ்யூவை தான் கேட்க போறோம். திருச்சிற்றம்பலம் திரைப்படத்தை இயக்குனர் மித்ரன் தான் வந்து இயக்கியிருக்காரு. நான்காவது முறையா நடிகர் தனுஷ் கூட அவரு சேர்ந்திருக்காரு. ஸோ இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. ரெஜெயின் மூவிஸ் தயாரிப்பு நிறுவனம் மூலமா தான் தியேட்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அனிருத் இசையமைச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துடைய ஒரு மாசான பிளஸ் இவ்வளவு பட்டாளங்கள் இருக்கிறது தான். இது எல்லாத்துக்கும் மேல படத்துடைய கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பாவா பிரகாஷ் ராஜு, தாத்தாவா பாரதி ராஜாவும், மகனா தனுஷும் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க மூணு பேர் கூட இருக்கிற ஒரு காம்போ வந்து ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு சொல்லி ஆகணும். இது எல்லாத்துக்கும் மேலே நித்யா மேனன் தனுஷுக்கு ஃப்ரெண்டாக வராங்க. ஸோ நித்யா மேனனுடைய நடிப்பு தனுஷுக்கும் ஒரு படி மேலந்தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் ராஷிகண்ணா, பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய டைமிங் ரொம்பவே கம்மியாக இருந்தாலும் அவங்களுடைய நடிப்பை ரொம்ப அழகாக காமிச்சிட்டு போயிருக்காங்க. இந்த படத்தில் வெளியான தாய் கிழவி பாட்டுக்கு தியேட்டரே அதிர்ந்து போச்சுதான் சொல்லி ஆகணும். கண் பாஷை பேசினால்ன்ற பாடல் ஸ்டார்ட் ஆன உடனே தியேட்டரே வந்து குஷி ஆயிடுச்சு. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ இருக்கிறதுக்கு பின்னாடி போயிட்டு பக்கத்தில் இருக்கிற விஷயத்தை இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து கண்டுக்கிறதே இல்லை. ஸோ அதை எப்படி பார்த்து அதை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்றத திருச்சிற்றம்பலம் திரைப்படத்தின் மூலமாக ரொம்பவே அழகாக டேரக்டர் சொல்லியிருக்காருதான் சொல்லி ஆகணும். தனுஷுடைய நடிப்பு ரொம்ப வருஷம் கழித்து ரசிகர்களால் பாராட்டப்பட்டிருக்கு. ஸோ திருச்சிற்றம்பலம் ஒரு நல்ல ஒரு திரைப்படமாக வந்து ரசிகர்களுக்கு ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாக பார்க்கப்படுது.